சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ 2024 சொல்லக்கூடிய தமிழ்நாடு பிஇ பிடெக் கவுன்சிலிங்கான ரெக்குவயர்ட் டாக்குமெண்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை, இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட் தாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. அப்புறம் தான் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர் மூலமாக நடக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் ரெடியாக இருக்கணும் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10th மார்க் ஷீட் அண்டு ப்ளஸ் 1 மார்க் ஷீட்டு அண்டு ப்ளஸ் 2 மார்க் ஷீட்டு இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டான மார்க் ஷீட்டு இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 2 மார்க் ஷீட்டு எல்லாருக்குமே இப்போ 13th அன்னைக்கு ஆன்லைன்லேயே வந்துடும், நீங்கள் ஸ்கூல்லேயும் வாங்கிக்கலாம். ஸ்கூலில் வாங்குகிற அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதாலும் பண்ணலாம், ரெண்டும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ 10th, 11th, 12th மார்க் ஷீட் இருக்கணும். அடுத்து உங்களோட டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் ஸ்கூலில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரிசர்வேஷன் 7.5% அதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, அது வேணும்னு சொல்கிறாங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் ஸ்கூல்லேயே ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி அண்ட் டிஎன்சி பிசி அண்ட் பிசிஎம். ஸோ இது வந்து கார்டாகவும் இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், ஏ4 ஷீட்லேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதோட சாஃப்ட் காப்பியும் ஒன்று இருக்கணும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கு அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், டிஜிட்டலி சைன் பண்ண ஏ4 ஷீட்லேயும் கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இஃப் அப்ளிகபிள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் தேவையில்லை. நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இல்லை நான் வந்து 6வதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் பிறந்ததுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைங்க இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட். இடையில 1 வருஷமோ 2 வருஷமோ நான் வெளியில் போய் படிச்சுட்டு வந்தேன், வேறு ஸ்டேட்டில் படித்தேன், கர்நாடகாவில் படித்தேன், கேரளாவில் படித்தேன் அப்படிங்கிறவங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தரணும். தமிழ்நாட்டோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட்டும் யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் முழுக்க முழுக்க இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் கொடுப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் இருக்குது, அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையாங்கிறது இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இன்கம் சர்டிஃபிகேட் தரணும். அதனால தான் இஃப் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களோட வீட்டில் மாத வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலோ நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க போஸ்ட் மெட் ஸ்காலர்ஷிப்புக்கு லோன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இதுவுமே இஃப் அப்ளிகபிள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் எல்லார்ட்டையுமே வந்து இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் புதுசாக அப்ளை பண்ணி வாங்குவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உடனே கிடைக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஜாயின் டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது, அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதுலேயாவது நீங்கள் சைன் வாங்கி கொடுக்கலாம். இந்த ரெண்டுமே எலிஜிபிள் தான். அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் கன்செஷன் வரும் இதில். அடுத்தது ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூவாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும், அதை கொடுங்க, இஃப் அப்ளிகபிள் தான். அடுத்தது நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் வரப்போறீங்க, நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனோட பையனாவோ பொண்ணாவோ இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பேரண்ட்டோட டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அண்ட் ஐடி கார்டு அதோட ஒரிஜினல் காப்பி இருக்கணும். அடுத்தது டிஃபரண்டியபிள் பெர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் மெடிக்கல் போர்ட்லேருந்து கொடுப்பாங்க. 3 டாக்டர்
யாராவது மூணு டாக்டர்கிட்ட வாங்கி நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணால் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயே நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி வாங்கிட்டு வரலாம். அடுத்தது, எமினன்ட் ஸ்போர்ட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஷுட் சப்மிட் ஆல் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் வித் நெசசரி ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட எல்லா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸும் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி சைன் வாங்கி நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் வர முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா மினிமம் நீங்கள் வந்து ஜோனல் லெவலையோ இல்லை டிஸ்ட்ரிக் லெவலாக தாண்டி இருக்கணும். டிஸ்ட்ரிக் லெவலில் விடையாக இருந்தால் வருவீங்க, அண்ட் ஸ்டேட் லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க. அது கம்மியாலாம் இருந்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த 10-11 சர்டிஃபிகேட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலே போதும். கூட உங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்கணும். அதாவது இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேக்ரவுண்டு ஒயிட்டோ இல்லை ப்ளூவோ இருக்கலாம். அந்த ஃபோட்டோவை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது சைன், ஒரு பிளாக் பென்லேயோ இல்லை ப்ளூ பென்லேயோ ஒயிட் ஷீட் இருக்கும் இல்லையா, ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அதை கிராப் பண்ணி அதை சைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் இந்த செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ இல்லை நீங்கள் எங்கேயோ ஃபோட்டோ எடுத்தது அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அது போதும். ஆல்ரெடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க இல்லையா, அதே அப்லோட் பண்ணாலே போதும். இல்லை என்கிட்ட இல்லை புதுசாக தான் எடுக்கணுங்கிறோம், புதுசாக எடுத்து அதோடய சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணாலே போதுங்க. உங்களால் இந்த சர்டிஃபிகேட்லாம் எனக்கு வந்து ஸ்கேன் பண்ண முடியல, அப்லோட் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கோ டைரெக்டாக போய் பண்ணலாம், இல்லைனா ப்ரௌசிங் சென்டர்லேயே கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பட் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த 10 தான், இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ரெகுலரான அப்டேட்ஸ் அண்ட் டவுட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக கேட்கலாம். தென் அட்மிஷன் கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக கேட்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.